ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு செய்ய போகிறோம். மொச்சக்கொட்டை, புளிக்கரணை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய் இதை சேர்த்து செய்ய போகிறோம். ஒரு வாணல் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு சீரகம், வெந்தயம், கடுகு எடுத்து வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட்டு நல்லா புரிய விடணும். நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிட்டு அதை நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வதக்கி இருக்கிற வதக்கிற வெங்காயம் தக்காளி கூட கத்திரிக்காயை சேர்த்துக்கணும். கத்திரிக்காயும் நல்லா வதக்கி விடணும். நல்லா கத்திரிக்காய் வதங்கணும். உப்பு போட்டதுனால நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா வெங்காயமும் கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து வதங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். ஏன் முன்னாடியே போடுறேன்னா நல்லா அப்போ தான் செவந்த கலராக கொஞ்சம் திக்காக டார்க்கு கலராக இருக்கும். அதுக்காக தான் வதக்கும் போதே மிளகாத்தூள் போட்டு வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றணும். ஊற்றணும். நல்லா புளியை கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மொச்சக்கொட்டை பேக வச்சு மொதல் நாளே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம புளிக்கரணையும் 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டுமே புளிக்கரணை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, குழஞ்சிடும். அதையும் எடுத்து 1 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கணும். மொச்சக்கொட்டையும் அது மாதிரி மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு அது 1-3 விசில் விட்டால் போதும். அது நல்லா வெந்திருக்கும். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இது பண்ணிக்கிட்டோம். நல்லா கொதிக்க விடணும். நல்லா குழம்போட உப்பு காரம் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு நம்ம சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுவையான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.